அனைவருக்கும் வணக்கம். பன்ருட்டி ஆ பாண்டு வழங்கும் ஒரு அருமையான தகவல். பல்வேறு துறைகளின் தந்தையர்களை பற்றி இன்று நாம் தெரிந்து கொள்வோம். அணுவியலின் தந்தை ஜான் டால்டன், அணுயுகத்தின் தந்தை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், ஆயுர்வேத மருத்துவத்தின் தந்தை தன்வந்திரி, இயற்பியலின் தந்தை ஐசக் நியூட்டன், இந்திய கிரிக்கெட்டின் தந்தை டிபி தியோதர், உயிரியலின் தந்தை சார்லஸ் டார்வின், எஃகு தொழிலின் தந்தை ஜேஆர்டி டாட்டா, ஐநா சபையின் தந்தை கோடல் ஹால், ஒப்பிலக்கணத்தின் தந்தை காடுவெல், கணிப்பொறியின் தந்தை சார்லஸ் பேபேஜ், கதிர் இயக்கத்தின் தந்தை அந்தோனி பெக்கரல், கிரிக்கெட்டின் தந்தை டபிள்யூ வி கிரேஸ், சட்டத்துறையின் தந்தை ஜெரமி பெல்தம், சமூகவியலின் தந்தை அகஸ்டஸ் கொம்டி, சாரண இயக்கத்தின் தந்தை லார்டு பேடன் பவுல், சுருக்கெழுத்தின் தந்தை சர் ஐசக் பிட்மேன், சூப்பர் கம்ப்யூட்டரின் தந்தை செய்மோர் கிரே, செல்போனின் தந்தை மார்டின் கூப்பர், தமிழ் உரைநடையின் தந்தை வீரமாமுனிவர், தமிழ் கவிதை நாடகத்தின் தந்தை சுந்தரம் பிள்ளை, தற்கால சமதர்ம கொள்கையின் தந்தை வில்லியம் காட்வின், தாவரவியலின் தந்தை தியோ பிராஸ்டஸ், தொலைபேசியின் தந்தை அலெக்சாண்டர் கிரஹாம்பெல், நகைச்சுவையின் தந்தை அரிஸ்டோ பேனஸ், நவீன வேதியியலின் தந்தை லவாசியர், நவீன வானவியலின் தந்தை ரிக்கோலஸ் கோப்பர் நிக்கல், நவீன இந்தியாவின் தந்தை ராஜாராம் மோகன் ராய், நவீன நரம்பியலின் தந்தை பால் புரோகா, நவீன உளவியலின் தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்ட், நவீன ஓவியத்தின் தந்தை எடோர் மானட், நுண்ணோக்கியின் தந்தை லீவன் ஹாக், நோய் எதிர்ப்பியலின் தந்தை எட்வர்ட் ஜென்னர், பொருளாதாரத்தின் தந்தை ஆடம் ஸ்மித், மருத்துவியலின் தந்தை மரபியலின் தந்தை கிரிகர் மென்டல், மின்சார யுகத்தின் தந்தை தாமஸ் ஆல்வா எடிசன், மின்னியலின் தந்தை ரிக்ஜோலா டெஸ்லா, வேதியியலின் தந்தை ராபர்ட் பாயில், ரயில்வேயின் தந்தை ஜார்ஜ் ஸ்டீவன்சன், ராக்கெட்டுகளின் தந்தை ஹார்ஹெச் ஹோட்டட், ஜியோமிதியலின் தந்தை யூக்ளிட், ஹோமியோபதியின் தந்தை சாமுவேல் ஹானிமேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. வணக்கம்.